எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் மஞ்சூரியன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் முதல்ல மஞ்சூரியன் பால்ஸ் பண்ண நான் அரை கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி மட்டும் நான் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோடு வந்துட்டு சேர்க்குறேன் அடுத்தது பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இதோட சேர்க்குறேன் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்தது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்க்குறேன் அடுத்தது ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த மஞ்சூரியன் பால்ஸ்க்கு தேவையான உப்பு வந்துட்டு இப்போ நான் சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சோம்னா அந்த முட்டை இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் லைட்டாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நான் அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறேன் ரெண்டு கால் கப்பாக நான் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்தது இன்னொரு கால் கப் வந்து மைதா மாவு வந்துட்டு சேர்க்குறேன் ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அடுத்தது ஃபுட் கலர் வந்துட்டு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போது இந்த மாவும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப தண்ணி விட்டா மாதிரி ஆகிடுச்சுன்னா மாவும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ சின்ன சின்ன பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக எடுத்துட்டோம்னா ரொம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் இதை வந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உருட்டினா போதும் இப்போ இந்த மஞ்சூரியன் பால்ஸை பொறிக்க நான் ஆயில் வந்து காய வச்சுருக்கேன் ஆயிலில் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டால் தான் இல்லைன்னா கான்ஃப்ளவர் மாவுங்கிறதுனால கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் போட்டதுக்கப்புறம் அடுத்ததுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போட்டால் உங்களுக்கு ஒட்டாமல் வந்துட்டு வரும் இந்த மஞ்சூரியன் பால்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா நீர் காய்கறிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் இப்போ நான் எல்லா பால்ஸையும் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இதில் திருப்பி விட்டால் தான் உங்களுக்கு நல்லா உடையாமல் வரும் இப்போது பால்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துடுச்சுன்னா இதை வந்துட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லா மஞ்சூரியன் பால்ஸும் வந்துட்டு வெந்துடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஆயிலேருந்து எடுத்துடலாம் உங்களுக்கு ஆயில் வந்துட்டு இதுக்கு நிறைய ஆகவே ஆகாது நம்ம கார்ன்ஃப்ளர்லாம் போட்டிருக்கிறதுனால இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ மஞ்சூரியன் ரைஸ் செய்ய நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன் அதில் பொடியா நறுக்கின பூண்டு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூனும் பொடியாக நறுக்கின இஞ்சி வந்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூனும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம்னா நல்ல ஃப்ளேவர் வரும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீல நீளமாக கட் பண்ணி இதோட சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்தது நான் எல்லா காய்கறியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ முட்டைக்கோஸில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கேரட் ஒரு பெரிய கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நாலு வெஜிடபிள் வந்துட்டு இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்தோம்னா போதும் ரொம்ப வதங்கிச்சின்னா உங்களுக்கு காய்கறி வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்காது இப்போது அடுத்தது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமோட்டோ சாஸ் வந்துட்டு இதோட சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ கெச்சப் வந்துட்டு இதோட சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் டார்க் சோயா சாஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து இதோட சேர்த்துக்கலாம் அடுத்தது நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன் க்ரீன் சில்லி சாஸ் இல்லைனா ரெட் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சாஸெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஆயிலில் நல்லா வதக்கிட்டோம்னா அந்த சாஸெல்லாம் அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் சாஸெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்தோம்னா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து கால் கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து இதோட சேர்த்துருக்கேன் அடுத்தது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து இதோட சேர்த்துடலாம் அப்போ தான் உங்களுக்கு அது ஒரு தொக்கு மாதிரி நல்லா ஜூஸியாக வரும் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க மஞ்சூரியன் பால்ஸ் இதோட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த அந்த சாஸெல்லாம் அந்த மஞ்சூரியனுக்குள்ளே நல்லா வந்து ஒட்டிக்கும் இப்போ இந்த மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாம் அந்த சாஸோட நல்லா செட் ஆகிடுச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நானூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் இந்த சாதம் வந்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி மஞ்சூரியன் பால்ஸ்குள்ளும் உப்பு சேர்த்தாச்சு சாஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பு இருக்கும் அடுத்தது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்க்குறேன் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மஞ்சூரியன் ரைஸ் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் ரைஸோடு அந்த மஞ்சூரியன் பால்ஸை வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் உங்களுக்கு சூப்பரான மஞ்சூரியன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் வங்காயத்தால் வந்து சேர்க்குறேன் சூப்பரான மஞ்சூரியன் ரைஸ் வந்துட்டு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ